பதிவு மூலியமாக காணொலி மூலியமாக பார்க்குற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் வாழ்த்துதலை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனித வள்ளி நல்ல வள்ளி ஆண்டவர் சிலைகள் அறையப்பட்ட நாட்களில் ஆண்டவரே ஆண்டவரே நினைவு கூறும்படியாக நாம் யாவரும் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக நாம் பிதாவதனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் இதனால் நடத்தும்படியாக ஆவியோட அனுகிரகம் இதை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் உண்டாகும்படியாக ஆவியோட நிறைவுக்குள்ளாக அவர்கள் ஒவ்வொரு ஆண்டவரும் பாடல் வேலை வார்த்தையின் வேலையில் கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கும்படியாக நாம் பிதாவது நேசம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை கேட்கிற பார்க்கிற எல்லோருடைய எண்ணங்களை நாங்கள் கிறிஸ்தியர்களாக கீழ்ப்படிய சிறையாக்கிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். இதனால் சிலுவை தியானத்துக்குரிய ஒரு பாடலை நம் தேவநாமத்தின் மகிமைக்காக நல்ல பாடப்போகிறோம். நல்ல பாட்டு புத்தகத்தில் 472 பாடல். தேவநாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமாக. கழுவாரி அன்பை தியானிக்கையில் உமக்கென்று வாழ்ந்திட
தொடர்ந்து நாங்கள் கேட்க போகிற ஆண்டவர் வசனங்கள், ஆண்டவரே உங்களுடைய வசனத்தில் ஜீவன் உண்டு, உங்களுடைய வசனத்தில் வல்லமை உண்டு, உங்களுடைய வசனம் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஆண்டவரே. நல்ல இந்த சிலுவையை குறித்து தானே நாங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாட்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த சிலுவையை நாங்கள் எவ்வாறு சுமக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீர் எங்களுக்கு போதிப்பீராக, எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். அவருடைய வார்த்தைகளை நாம் கடந்து போகிறோம். இந்த முழு உலகமும் துயரத்தில் இருக்கிறது. அதில் இந்த கொள்ளை நோயினால் சனங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த நாட்களிலே நாம் வீடுகளிலே குடும்பமாக தனித்திருக்கிறோம். இந்த நாட்களிலே நாமும் சிலுவையில் தான் சுமக்க வேண்டிய நாட்கள் தான் இது. ஆனால் இந்த சிலுவை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வண்ணமாய் இது மாறிப்போம். அல்லேலூயா. நல்ல நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கடந்து போவோம். அல்ல சின்ன ஒரு ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியுடைய இடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரர்கள், சகோதரிமார்கள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே உங்களுடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த வார்த்தை ஆண்டவரே அல்ல, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எங்களிலே ஆண்டவரே நிறைவேறும்படியாக, இந்த சிலுவையை குறித்து நாங்கள் அறிந்து அதை ஆண்டவரே உணர்ந்தவர்களாய் அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை இந்த வார்த்தை மாற்றும்படியாய் தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் கிருபை தரும்படியாய் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். வாசிப்போம் 1 Corinthians 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இன்றைக்கு நமக்கு தேவையான முக்கியமான உபதேசத்தில் இந்த சிலுவையின் உபதேசம் தான் ரொம்ப முக்கியம். வேறொன்றை குறித்து நான் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். நல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த வார்த்தையை அப்போஸ் அங்கே போல் சொல்லுகிறாரு பாருங்க. சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி, இதனால சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை தான் இதனால உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானிப்பாங்க. அது நல்லது தான். ஆனால் இன்று இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எதற்காக அறையப்பட்டார், நமது நிலை என்ன, கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார், ரெண்டு பகுதிகளாக நல்ல உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் வாஞ்சிக்கிறேன். தயவாய் நீங்கள் இதில் கூர்ந்து கேட்கும்படியாக நான் சொல்லிக்க கேட்கிறேன். வாசிப்போம் எபேசியர் எழுதின நிருபம் 2 Corinthians 1:22 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இது எபேசியில் இருக்க இந்த ஜனங்களுக்காக எழுதப்பட்ட இந்த நிருபம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கும் அங்கே ரட்சிக்கப்பட்ட புரஜாதிகளுக்கும் இடையே சில உருமணம் இல்லாதபடியினாலே யூதர்கள் தங்களை பிரித்து காட்டினபடியினாலே இந்த எபேசு பட்டணத்திற்கு ஆண்டவர் இதை எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இதை எழுதியிருக்கிறார். ஏன்னா அங்கே யாருக்குள்ளேயும் ஒருமணம் இல்லை, ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால் அந்த காரியங்களை இந்த யூதர்கள்
அங்க இருக்கிற அந்த சபையில் இருக்க புறஜாதிகள் மற்ற யூதர்கள் ரெண்டு பேருக்குள்ளும் சில பிரிவினை இருந்ததுனால இந்த நிருபம் எழுதப்பட்டது என்று நல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் அதனுடைய காரியமாய்தான் அவர் கிறிஸ்துவை சிலுவை மையப்பொருளாக வைத்து ஆண்டவர் எதற்காக அடிக்கப்பட்டார், எதற்காக அவர் ரத்தம் சிந்தினார், எதற்காக அவர் சிலுவையில் தொங்கினார் என்று சொல்லி அந்த காரியங்களை அந்த எபேசில் இருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர்கள் பவுல் எழுதுகிறார். அதை குறித்து தான் இன்னைக்கு நான் ரெண்டு பகுதிகளாக ஒரு 10 காரியங்கள் பிரித்து காட்டப் போகிறேன். அதை நீங்கள் தயவாய் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்றைக்கு தெரியும் நமது நிலை என்ன. நமது நிலை நல்ல நாம் எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நாம் எப்படி இருந்தோம் என்பது தான் இந்த 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல் வசனம் நாம் வாசிப்போம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நாம் என்ன பிள்ளைகளாய் இருந்தோமோ கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். 2 பாயிண்ட் நமது நிலை இதெல்லாம். 3 நம்ம வாசிப்போம். 12 அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு இதனால 12 என்ன சொல்லுதுன்னா, நாம் இஸ்ரவேலுக்கு இஸ்ரவேலோடு நமக்கு எந்த பங்கு இல்லை, புறஜாதியாக இருந்தோம். நாம் நமக்கும் இஸ்ரவேலுக்கு இடையில ஒரு பங்கு இல்லை, புறஜாதியாக இருந்தோம். உங்களுக்கு இது டிஸ்பிளேல இருக்கா, இந்த வசனங்களை நாங்கள் போட்டு வைப்போம், நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். அப்போ இஸ்ரவேலோடு பங்கு இல்லாத புறஜாதிகளாக இருந்தோம். அதே வசனத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை சேராதவர்களாக இருந்தோம். அதே வசனத்தில் 5 காரியம் வாக்கு தத்துவத்திற்கு அந்நியராயிருந்தோம். அதே வசனத்தில் 6 காரியம் தேவன் அற்றவர்களாய் இருந்தோம். அதே வசனத்தில் 7 காரியம் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம். நல்ல 8 காரியமாக நீ வாசிப்போம். 14 வசனம் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புராக்கினார். நம்ம பிரிவினையான சுவரினாலே பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். பிரிவினையாகிய சுவரினாலே பிரிக்கப்பட்டவர்களாக இருந்தோம். 8 காரியம். இப்போ 9 காரியத்தை பார்ப்போம். 17 வசனம் அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இதனால தேவனுக்கு நாம் தூரமாய் இருந்தோம். 9 காரியம் தேவனுக்கு நாம் தூரமாய் இருந்தோம். 10 காரியம் வாசிப்போம். 19 வசனம் ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான் வான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். நாம அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம். ஹல்லேலூயா. நமது நிலை இதுதான். நாம் மரித்தவர்களாயிருந்தோம், தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம், இஸ்ரவேலரோடு பங்கில்லாதவர்களாயிருந்தோம், கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தோம், வாக்கு தத்துவத்திற்கு அந்நியராயிருந்தோம், தேவன் அற்றவர்களாயிருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தோம், பிரிவினையாகிய சுவரினால் பிரிக்கப்பட்டவர்களாயிருந்தோம், தேவனுக்கு தூரமாயிருந்தோம், அந்நியரும் பரதேசிகளுமாயிருந்தோம். 2 அதிகாரம் 16
தானே சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. நல்ல இயேசு கிறிஸ்து இரு தினத்தாரையும் ஒன்றாக்குறதுக்கு ஆண்டவர் நல்ல சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இரு தினத்தாரையும் புறஜாதியிலும் சரி நான் இருக்கிற யூதர்களும் சரி ரெண்டு பேரையும் ஒரே நீ வேறில்லை நானும் வேறில்லை என்று சொல்லி அந்த இரு தினத்தாரையும் ஒரே மனுஷனாக ஒரே மனுஷனாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுது. அடுத்த ஒரு காரியம் அவர் செய்தார் நல்ல அதே நல்ல நம்ம வசனத்தை பார்த்தா 16வது வசனத்துல திரும்ப வாசிப்போம். அதே 16வது வசனம் பகையை எப்படி கொன்றாரா? நமக்கு தேவனுக்கு இருந்த பகையை அவர் எப்படி கொன்றார்? சிலுவையினாலே கொன்று விட்டார். ஒரு காலத்துல நாம தேவனுக்கு நமக்கும் பகையாயிருக்கு. ஏன்னா நாம ஆதாம் தொடங்கி நாம் பாவம் செய்தவர்களாய் பாவத்தின் வித்துக்களாய் நாம் பிறந்ததுனால தேவன் அவர் பட்சிக்கு அக்கினியா இருக்கிறபடினாலே அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே அவருக்கு நமக்கு தொடர்பு இல்லாம இருந்தது. ஆனா அந்த பகை தேவனுக்கு நமக்கு இடையே இருந்த பகையை அவர் சிலுவையினால் கொன்றார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. நல்ல ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு சிலுவையை அவர் நமக்கு செய்த காரியங்களை தான் நாம் பார்த்து கொண்டு அவர் பகையை கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் அதே நல்ல ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் சமாதானத்தை நமக்கு என்ன பண்ண 17வது வசனம் வாசிங்க. அவர் கொடுத்தார். அந்த சிலுவையில தான் அந்த சமாதானமே உண்டாகும். அல்லேலூயா. இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன், சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். சிலுவையில அவர் செய்த அந்த காரியம் நமக்கு சமாதானத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்கிற அன்பான ஜனங்களே, நல்ல ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாருன்னு பாருங்க. இந்த சாக்கியத்தெல்லாம் நான் பெற்றிருக்கோம். அவர் நல்ல தன்னை ஒப்பு கொடுத்ததுனால தான் இதெல்லாம் கிடைத்திருக்கு. அடுத்த காரியம் நம்ம வாசிப்போம். இன்றைக்கு நம்ம 14-18 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவர் இரு அவர் நடுச்சுவராகிய நடுச்சுவரை தகர்த்தார். நீங்க இந்த 14-18 வசனங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நடுச்சுவரை என்ன பண்ணாருன்னா தகர்த்தார். நமக்கு தேவனுக்கு நமக்கும் இஸ்ரவேலுக்கு நமக்கும் இந்த காரியங்கள் இருந்த காரியங்களை அந்த நடுச்சுவரை ஆண்டவர் அவருடைய சிலுவையினாலே தகர்த்தார் என்று சொல்லப்படுது. 14வது வசனம் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பிரிவினையாகிய நடுச்சுவரை அவர் தகர்த்தார். அல்லேலூயா. நல்ல பகையை கொன்றார். நடுச்சுவராக இருந்த அந்த நடுச்சுவர் பாவம் என்ற அந்த நடுச்சுவர் ஏசாயில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கும் அவருக்கும் இடையே பாவம் தான் சுவராக இருக்கிறது, அதுதான் தேவனிடத்தில் உங்களை சேரக்கூடாதபடி செய்கிறது என்று சொல்லி அந்த நடுச்சுவர் அந்த நடுச்சுவரை அவருடைய சிலுவையினாலே தகர்த்தார். நல்ல ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகளே, நல்ல ஆண்டவர் நம்முடைய நடுச்சுவரை அவர் தகர்த்திருக்கிறார். மீண்டும் அவர் காரியத்தை நாம் பார்க்கிறோம். 16வது வசனத்தை மீண்டும் வாசிப்போம். தேவனுக்கு நமக்கும் ஒப்புரவாக்கினார். தேவனுக்கு நமக்கும் ஒரு தொடர்பே இல்லாம இருந்த நமக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் அந்த காரியத்தை எப்ப தந்தாருன்னா நமக்கு அது சிலுவையில் தான். தேவனுக்கு நமக்கு இருந்த பகையை உடைத்து, பகையை நடுச்சுவரை எல்லா காரியங்களும் உடைத்து நமக்கு அவரோடு கூட ஒப்புரவாக்கினார். நல்ல ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவர் சிலுவையில் ஒரு மனுஷனால
உலகத்தாரான எந்த பணத்தினாலும் காசினாலும் பேதர் சொல்கிறார், பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்க மீட்கப்படாமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே நீங்க மீட்கப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா பாரம்பரியத்தினாலே நாம் அணுகி வந்த அந்த பொண்ணுகள் வெள்ளிகள் இதனால நம்மளை மீட்கலை ஆண்டு. நல்ல ஸ்தோத்திரம், விலையேற பெற்ற அவருடைய ரத்தம், ஜீவனுள்ள அவருடைய ரத்தத்தினாலதான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கடைசி ஒரு காரியம், 20வது வசனம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கொள்ளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர்தான் மூலை கல்லானவர். இது ஒரு பெரிய ஆழமான சத்தியம். ஆனா அவர்தான் நமக்கு மூலை கல்லாய் இருக்கிறார், அவர்தான் பேஸ், அவர் மேலதான் நம்ம கூட்டி கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். நான் சொல்கிறோம், இந்த 10 காரியங்கள் நாங்கள் நமது நிலை என்னன்னு பார்த்தோம், கிறிஸ்து நமக்கு செய்தவை என்னன்னு பார்த்தோம். அவர் முதலாவது ரத்தம் சிந்தி மரித்தார், சமாதானக்காரனரானார், யூத புறஜாதி வேறுபாட்டை தகர்த்து இருவரையும் ஒன்றாக்கினார், சட்டத்தை ஒழித்தார், இருதரத்தாரையும் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார், பகையை சிலுவையிலே கொன்றார், சமாதானத்தை அனைவருக்கும் அறிவித்தார், நடுச்சுவரை தகர்த்தார், தேவனுக்கு ஒப்புரவாக்கினார், முளைக்கல்லானார். இதெல்லாம் கிறிஸ்து நமக்காக செய்த நாட்களில் வீடுகளில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டு எனக்காக என்ன செய்தார், ஏன் இந்த உபத்திரவ காலங்கள், ஏன் இந்த பாடுகள் இப்படியே அனுபவ நாம் அனுபவிக்கிறோம், இது அல்ல அல்ல, ஏன்னா அவர் சிலுவையை சகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையை சகித்தார், தமக்கு முன்பாய் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அல்லேலூயா, இன்றைக்கு கூட நமக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த நாட்களில் இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்க இந்த நாட்களில் நம்மெல்லாம் வீடுகளில் இருக்கிறோம். இது ஒரு சிலுவைதான் நமக்கு. இந்த வீடுகளில் இருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் அவருக்கு ஏற்ற அந்த பரிசுத்தம், அவருக்கு ஏற்ற அந்த தெய்வ சித்த செய்கிற காரியங்களில் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்கிறார், ஒருவன் குடும்பத்தை நடத்த தெரியலன்னா அவன் சபையை நடத்த முடியாதுன்னு சொல்லி. அதே போல நம்மை குடும்பத்தையும் சரி செய்து நம்மையும் சரி செய்து எப்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்து வந்து எல்லாருக்கும் காட்சி அளித்து அவர் நல்ல ஸ்தோத்திர மகிமை அந்த மேகத்துக்குள்ள எடுக்கப்பட்ட போது கூட அந்த சீஷர்கள் தொடர்ந்து வல்லமையான அந்த காரியத்தை செய்தாரோ, அதே போல நாம் செய்ய முடியாதுதான் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு அனுமதித்திருக்கிறார். அமாயின் ஹல்லேலூயா, நிச்சயமாக அதுக்காக தான் அனுபவித்திருக்கிறார். இந்த நாட்களை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. வாசிப்போம் ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம், நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல், நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, இவ்வளவு நான் ஒரு 10 காரியத்தை சொன்ன நமது நிலையும் கிறிஸ்து நமக்கு செய்தவன்னு சொன்னேன், இத்தனை காரியத்தை நமக்காக தான் செய்திருக்கிறார் ஆண்டவர். இந்த வசனத்துல சுருக்கமா அப்போஸ்தலன் பவுல் மூலமா எழுதுகிறார், தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி, எப்படின்னு கேட்கிறேன். இன்றைக்கு நமக்கு மத்தியில் ஒரு குவஸ்டினை வைக்கிறேன். தயவான அன்பா சொல்றேன், இந்த நாட்கள்ல இந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிலுவையை சுமக்கிற நாட்கள்ல நான் தமக்கு முன்பாக வைத்த இந்த சந்தோஷத்தை பொருட்டு அவர் சிலுவையை சகித்தார். ஏன் இந்த நாட்கள், ஏன் இந்த காரியம் அல்ல அல்ல, இது நம்மை சுத்திகரிக்கிற நாட்கள், இது நம்மை உருவாக்குற நாட்கள், இது இந்த நாட்கள் இந்த பூமியில இருக்கிறதுக்கு நமக்குன்னு ஒரு நோக்கம், ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். அதுக்காக தான் இந்த நாட்களை நமக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதை நாம் சரியாய் பயன்படுத்தி கொண்டு நம்மை சுத்திகரித்துக் கொள்வோமாக. எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டாரு,
நான் ஒரு சின்ன ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பயணி ரொம்ப பசியோடு ரொம்ப பலவீனத்தோடு கூட ஒரு அவரோட அகதி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். அவர் இடத்துல காசு இல்லை, ஆனால் அவருக்கு ஒருத்தர் உதவி செய்து ஒரு டிக்கெட்டு கப்பலில் போகிறதுக்கான அந்த டிக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அவர் கையில் ஒரு காசு கூட கிடையாது. ஆனால் அவர் நினைத்து கொண்டு போகிறார், நான் போகிறதுக்கு 3-4 நாட்கள் கப்பல் பிரயாணம் பண்ண வேண்டும், என்னிடத்துல காசு இல்லை, நான் அடுத்த வேலை உணவுக்கு என்ன செய்வதுன்னு சொல்லி அவர் போய் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல போய் அமர்ந்து படுத்துக்கொண்டார். பார்த்தீங்கன்னா முதல் நாளும் பட்டினி, 2வது நாளும் பட்டினி, 3வது நாள் அவரால் பசி தாங்கவே முடியல. சரி நம்ம எப்படியாவது போயிட்டு அந்த கப்பல்னா பெரிய ஹோட்டல் மாதிரி உள்ள இருக்கும், அதுக்குள்ளே போய் நம்ம எப்படியாவது சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிடுவதற்காக போயிட்டேன். போயிட்டு வந்தோடனே அவங்க ஒரே ஏகப்பட்ட தடபடலாக நடந்துருந்து எல்லோரையும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவரே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. இவர் உள்ளே போனவுடனே இவருக்கு சாப்பாடு இவர் சாப்பிட்றேன் நினச்சிக்கிட்டே சாப்பிட்ற நம்மகிட்ட காசு இல்லையே நம்ம சாப்பிட்றமே சாப்பிட்றமேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே சாப்பிட்றேன். சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு திருப்தியாக வெளியில் போகும்போது அங்கே வேலை செய்கிற அந்த வெயிட் இடத்துல, தம்பி இங்கே சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்டேன் ஆனால் காசு கொடுக்கல அப்படின்னு பொழுது அந்த வேலைக்காரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கல்ல, அந்த டிக்கெட்டில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த உங்களுக்கு அந்த டிக்கெட்டே கொடுத்துருக்குறேன். இதை தெரியாமல் அந்த பயணத்தில் இருந்த அந்த பிரயாணம் அந்த நபர் 3 நாள் பட்டினியாக இருந்து சாப்பிட முடியாமல் போயிட்டேன். அப்புறமேட்டு தான் விளங்கிச்சு அந்த டிக்கெட் வாங்கினதுனால, அந்த டிக்கெட்டு வாங்கினதுனால அந்த டிக்கெட்லேயும் எல்லாம் அடங்கியிருக்கு. அந்த சாப்பாடு அவருக்கு எல்லா காரியங்களும் அந்த டிக்கெட்லேருந்து பெற்றுக்கொண்டாங்க. நல்ல நீங்களும் நானும் அந்த நாட்கள் தேவநாமத்தின் மகிமைக்காக நல்ல நான் சொல்லுகிறேன். நமக்கு இயேசு சொல்லுகிறார், பவுல் எழுதும் பொழுதுகிறார், நமக்காக அவரே கொடுத்துட்டார். மற்ற எல்லாவற்றையும் அவர் வந்திருப்பது எப்படி? எல்லாம் உங்களுக்கு ஆண்டு வைத்திருக்கிறாருங்க, ஆனால் நாம் இந்த நாளில் இந்த சிலுவையை நாம் சுமக்க ஆயத்தமா, இந்த சிலுவையை நாம் சகிக்க ஆயத்தமா? பவுல் சொல்கிறார், இந்த சிலுவை அன்றி வேறு ஒன்றத்தை குறித்து உங்களுக்கு நான் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் சொல்கிறார். இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் இந்த பூமியில் உங்களுக்கு எதுக்காக கவலைப்படாதீங்க, எல்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அந்த பயணி போல இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பயணி போல ஆண்டவரே எதுவும் இல்லையே எதுவும் இல்லை நான் யாரையும் ஏற்றுக்கொண்டேன், எல்லாம் உங்களுக்கு சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். உங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நீ பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் அவர் ரத்த சிந்தப்பட்டாயிற்று. ஆனால் அதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு யார் இந்த ரத்தத்தை நம்பி எனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார்கள் நம்பி விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளாக அந்த விசுவாசத்தின்படி அவர்களுக்கு ஆண்டவர் பலன் செய்கிறவராக இருக்கிறார், 2வது பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்களும் நல்ல இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறீங்க. நம்ம 2 காரியத்தை நல்ல செய்ய வேணும். கிறிஸ்து நமக்காக செஞ்சு முடிச்சிட்டார். வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ரெடிமேடா இருக்கு, ஆனால் நாம செய்ய வேண்டியதை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அது கிடைக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்ன பண்ணல செய்ய, இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் ஒரு 2 காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லி இந்த பகுதியை நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கணும் மத்தேயு 23வது அதிகாரம். லூக்கா 23 23
23-28 வாசிங்க. இயேசு அவர்கள் குணமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஆண்டவர் நாள் சிலுவையில மறிச்சது, ஆண்டு சிலுவையில மறிச்சிட்டார், மறிச்சாரு உலகம் ஃபுல்லா அதை குறித்து அழுது, அதை குறித்து பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவர் சொல்லுகிறார் தெளிவா, அந்த சிலுவை சுமந்து கொண்டு அந்த எருசலேம் வீதிகளில் நடந்து போகும்போது சொல்லுகிறார், நீங்க எனக்காக அழ வேண்டாம், நான் உங்களுக்காக தான் வந்தேன், உங்களுக்காக தான் அடிக்கப்பட்டேன். இழந்து போனதெல்லாம் நீங்க மறித்தவர்களா இருந்தீங்க, தேவ அற்றவர்களா இருந்தீங்க, புரஜாதிகளா இருந்தீங்க, வாக்கு தத்துவத்துக்கு அந்நியரா இருந்தீங்க, பகையா இருந்தீங்க தேவனுக்கு, நீங்க இதெல்லாம் இருந்தீங்க, உங்களுக்காக தான் நான் வந்தேன். ஆனா நீங்க அழ வேண்டியது எதுக்காகன்னா, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும். ஹல்லேலூயா. இதனால நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்காக நம்முடைய ஜீவியம் மாற்றப்படணும். நமக்குள்ள தெய்வீக சுபாவங்கள் இயேசுவை போல நீங்களும் நானும் மாறுபடியாக. ரெண்டாவது, நம்ம பிள்ளைகள் நமக்கு ஆண்டவர் அருகி வரும்பொழுது யாரை குறித்து கேட்கிறாரு இல்லையோ, உங்களோட பிள்ளைகளை குறித்து உங்க கையில நான் கொடுத்தினேன், இந்த பிள்ளையை நீ எப்படி எனக்கு வளர்த்து கொடுத்த அப்படின்னு தான் கேட்பேன். முதலாவது ஆண்டவர் சொன்ன காரியம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஹல்லேலூயா. நல்ல முதல் காரியம் நாம் செய்ய வேண்டியது. நம்ம பெருசா ஆண்டு எதுவும் செய்ய நம்மளை இது பண்ணல, திருமணி சிலுவையில் போய் அறையணும், நீ ரத்த சுத்தணும் அப்படின்லாம் ஆண்டு சொல்லலை. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து செய்து முடித்ததுல குறைவானதை தான் என் சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லுகிறார். அவரே அப்படி சொல்லும்போது நாமெல்லாம் என் மாத்திரம் அல்ல. ரெண்டாவது ஒரு காரியம், எரேமியா 22:10 வசனம், மரித்தவனுக்காக அழ வேண்டாம், மரித்தவர்களுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்கவும் வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்கும் வேண்டாம், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதில்லை, அவன் இனி திரும்பி வருவதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம பரித்தவர்களுக்காக அழ வேண்டாம், பரிதவிக்க வேண்டாம். ஆனா யாருக்காக நம்ம அழணும், சிறைப்பட்டு போனவர்களுக்காக. இன்றைக்கு பாருங்க, உலகமே சிறைப்படுத்தப்பட்டிருக்கு. யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கங்க நின்றுட்டாங்க. யாரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு சாதாரணமா போக முடியல. இதுதான் அந்த கிறிஸ்து நாட்களில் நடக்க போகிறது. இதனால நீங்களும் நானும் இந்த சிறைப்பட்ட இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். பரிசுத்தாவியானவர் கிருபை நாட்களிலே இப்படி நடக்குமே ஆனால், ஆண்டவருடைய ரகசிய வருகை வந்து போன பிறகு மகா உபத்திரவத்தின் காலத்திலே வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கொல்லவும் கூடாதபடி அது செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மிருகம். நல்ல நான் அன்பா கேட்கிறேன், இன்றைக்கு உங்களுடைய ஜீவி மாற்றப்படணும், தெய்வீக சுபாவம் வரணுன்றதுக்காக தேவ சமூகத்தில் அழுங்க. அதே போல உங்க பிள்ளைகளுக்காக அழுது சொல்ல பண்ணுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இந்த நாள்ல நம்ம எல்லா வீடுகள்ல சிறைப்பட்டு இருக்கிறோம். நல்ல இந்த கொள்ளை நோயினால அநேக நல்ல ஸ்தோத்திரம் ஒரு பெரிய சிறைக்குள்ளாக இருக்கிறாங்க. இவங்களுக்காகலாம் நம்ம அழுது நாள் செபிக்க. ஆண்டவர் வேற எதையும் நம்ம இடத்துல கேட்கல, வேற எந்த காரியத்தையும் ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கல. நான் முதல்ல சொன்னது போல, முதலாவது நம்முடைய ஜீவித்திற்காக, ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக, மூன்றாவது இந்த பூமியில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்காக. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பயமும் நடுக்கமும் திகிலும், எனக்கு வந்துருமோ உனக்கு வந்துருமோ என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால, கிறிஸ்து நமக்கு இதெல்லாம் செய்ததுனால, இன்று மறித்தா கூட நீங்களும் நானும் அந்த பரதீசுக்குள்ளே இழைப்பாங்க.
ஆனால் இந்த பூமியில கிறிஸ்துவை அறியாதவர்கள் நல்ல எங்கே போவார்கள்? அவர்களுடைய வாழ்வு நிச்சயம் என்ன? அவருக்கு ஒன்றுமே புரியல. நல்ல நான் தயவாக கேட்கிறேன், இந்த நாட்களை நீங்க ஆண்டோட சமூகத்தில் பயன்படுத்துங்க. ஆண்டோட சமூகத்தில் மண்டியிட்டு ஜெபம் பண்ணுங்க, அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்க. கிறிஸ்து நமக்காக யாவற்றை செய்து முடித்தார். ஆனால் நாம செய்ய வேண்டிய காரியம் இந்த மூன்றே மூன்று காரியம்தான். இதை தொடர்ந்து நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் குடும்பங்களில் இயேசு கிறிஸ்து மரித்ததின் நோக்கம், இயேசு கிறிஸ்து நமக்காய் செய்ததின் நோக்கம் எல்லாம் தெளிவாக நல்ல விளங்கும். நல்ல நான் ஜெபிக்கிறேன். நம்ம தெலுங்கு சகோதரி ஜெயிப்பா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் புனித வெள்ளி என்று இன்றைக்கு உடைய ஆண்டவரே சிலுவையின் பாடுகளை நினைக்கிற ஒரு நாளாய் தருணங்களாய் நீ மீண்டும் மீண்டுமாய் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த நாளையும் நீ விசேஷத்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. இந்த நாளில் தகப்பனே, நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம், எப்படியாய் உடைய சிலுவையில் சிந்தன ரத்தம் எங்களை மாற்றி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் வேத வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்துருக்கிறீங்க. பரதேசியாய் அந்நியராய் இஸ்ரவேலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே வாக்கு தத்தம் இல்லாமல் ஆண்டவரே பரிதவிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாய் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் உடைய சிலுவையின் காரியங்கள் எங்களை ஆண்டவரே எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்திருக்கிறது. ஆண்டவரே ஆண்டவரே வாக்கு தத்தத்தினால எங்களை நீர் அழைத்திருக்கிறீங்க. இந்த நாளில் கூட தகப்பனே, இதை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஆண்டவரே நடுச்சோரை எங்களுக்காக தகத்திருக்கிறீங்கிற இந்த நாளில் ஆண்டவரே அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த நோக்கம்னா, நீங்கள் ஆண்டவரே குமாரனையே நீர் எங்களுக்காக கொடுத்து மற்றவற்றைகளை அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளில் நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்றும் ஆண்டவரே சிறைப்பட்டவர்களுக்காக அழுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்களாய் இந்த நாளில் தனித்திருக்கிற இந்த காலங்களை நேரங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. இந்த நாங்கள்ல எல்லாவற்றிலும் எங்களை பரிசுத்தத்தை காத்து கொள்ளத்தக்கதாக எங்கள் பிள்ளைகள் நாங்களுமாய் பரிசுத்தத்தோடு கூடிய சமூகத்துல எங்கள் பாவங்களை எங்கள் குறைகளை அறிக்கிட்டு அழுகிறவர்களாய் ஆண்டவரே, அது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அநேகர் இன்னைக்கு சிறைப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, சிறையில இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த சிறையை விட்டு ஆண்டவரே எங்களை ரட்சித்த தேவன் அவர்களையும் ரட்சிக்கும்படியாய் அநேகர் மறித்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் மறிக்காதபடிக்கு இந்த வைரஸ் தாக்காதபடிக்கு அவர்களையும் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக அழுது புலம்பக்கூடிய ஆண்டவரே காரியங்களை எங்களுக்கு நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய், அழுது செபிக்கக்கூடிய அந்த கிருபையினால் எங்களை நிரப்பும்படியாய் ஆண்டவரே உடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் நடத்துங்க, அப்படிப்பட்ட வல்லமையும் கிருபையும் எங்களை நடத்துங்க. வீடுகளில் குடும்பம் குடும்பமாய் செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட கிருபையினால நிரப்புங்க தகப்பனே. ஆண்டவரே செய்திகளையும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த நாளில் மறுமலர்ச்சி உண்டாகட்டும். ஆண்டவரே இந்த நினைவுகள் ஆண்டவரே சிலுவையின் நினைவுகள் அவர்களாக ஆண்டவரே ஒரு அனல் மூட்டி எழுப்பட்டு தகப்பனே, நீர்தாமையை நடத்துங்க. ஆண்டவரே செய்து கொடுத்து தாசன் இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. அடிமையாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. அநேக வீடுகள்ல இதை கேட்கப்படும் போது வல்லமையின் ஆவியானவர் பலத்த காரியங்களை நீர் செய்யும்படியாய் அவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வந்து அநேகரை ஆண்டவரே சுவிசேஷத்தினால ரட்சிப்புக்கு எதுவான காரியங்களை செய்யத்தக்கதாக ஒரு பலம் உண்டாகட்டும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே இந்த வழி பதிவை எடுக்க உதவி செய்த முக்கிய சகோதரர், மற்ற வேத வாசித்த சகோதரர் சகோதரிகள் உதவி செய்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இந்த கிருபை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.